வாழ்வில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். என்னதான் ப்ரோ கபடியில் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய பவன் சாராவத்தே இருந்தாலும் கூட டீமில் சரியான கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னா தோல்வியை மட்டும்தான் சந்திக்கணும். அதை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் ப்ரோ கபடியில். நேற்றுமே பயங்கரமான தோல்வியை சந்திச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு நேற்றைய போட்டியில் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்தளவுக்கு முதல் 12 போட்டிகளில் ஒரு வெற்றியை மட்டும்தான் பதிவு பண்ணியிருந்தாங்க. புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருந்தாங்க. இந்த நிலையில தான் நேற்றைய போட்டியில் பெங்களூர் புல்ஸ் எதிர்கொண்டு விளையாண்டாங்க. இதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹைதராபாத்தில் இந்த தொடரானது தொடங்கி இருக்கு. ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் இனிமேட்டுக்காவது கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருந்துச்சு. தெலுங்கு டைட்டன்ஸில் தமிழக வீரரான சஞ்சீவுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. ஆனாலும் கூட நேற்று தொடர்ந்து 7 வாய்ப்புகள் கிடைச்சது. அதாவது தொடர்ந்து 7 ரைடு போனாரு. அதுல 2 முறை அவுட் ஆகிட்டாரு, 5 முறை எம்டி ரைடரை முடிச்சிட்டாரு. அவரோட சொதப்பலான ஆட்டமுமே தோல்விக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். முதல் பாதியில தெலுங்கு டைட்டன்ஸ் அணி 9-12 அப்படின்ற கணக்குல முன்னிலையில தான் இருந்தாங்க. ஆனா இரண்டாவது பாதியில முற்றிலுமா ஆட்டம் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 26-42 அப்படின்ற கணக்குல பெங்களூர் அணி அபார வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. இதனால தெலுங்கு டைட்டன்ஸ் அணி மொத்தமா 13 போட்டிகள்ல விளையாடி ஒரு போட்டியில மட்டும் வின் பண்ணி புள்ளி போட்டியில கடைசி இடம் பிடிச்சிருக்காங்க. பெங்களூர் புல்ஸ் பொறுத்த அளவுக்கு 14 போட்டிகள் விளையாடி 6 வெற்றியை பதிவு பண்ணி புள்ளிப்பட்டியில 8 இடம் பிடிச்சிருக்காங்க. இரண்டாவது லீக் போட்டியில யூபி யோதாஸும் பாட்னா பைரட்ஸும் மோதினாங்க. இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு, குறிப்பா தமிழக வீரரான சுதாகர் இந்த போட்டியில விளையாடல. அது ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னாலும் கூட பாட்னா பைரட்ஸ் ஈக்குவல் டஃப் கொடுத்தாங்க, பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சச்சின் 6 புள்ளிகள் எடுத்தாரு, மஞ்சித் அவரோட பங்குக்கு 6 புள்ளிகள் எடுக்க. என்னதான் யூபி யோதாஸ்ல பர்தீப் நர்வால் போராடி பார்த்தாலும் கூட இந்த மேட்ச்ல எதுவுமே பெருசா பண்ண முடியல. இந்த போட்டியோட முடிவுல பாட்னா பைரட்ஸ் 34 புள்ளிகளும் யூபி யோதாஸ் 31 புள்ளிகளும் எடுத்தாங்க. பாட்னா பைரட்ஸ் அணி அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. மொத்தமா இது வரைக்கும் 14 போட்டிகள் விளையாடி 6 போட்டிகளை வின் பண்ணி புள்ளிப்பட்டியில ஏழாம் இடம் பிடிச்சிருக்காங்க. யூபி யோதாஸ் 14 போட்டிகள் விளையாடி 3 போட்டிகளை மட்டும் வின் பண்ணி புள்ளிப்பட்டியில 11 இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். தமிழக ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கிறது என்ன அப்படின்னா சுதாகர் எப்ப கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான். அவர் இந்த போட்டியில இல்லாதது தமிழக ரசிகர் மத்தியில ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.